ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அண்ட் ரெகுலராக நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னோடய சிஸ்டர் வீடோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்துட்டு ஊரில் தான் இருந்து நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களோட. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நியூ ஹவுஸ்க்கு லைட்டாக டெக்கோர் பண்ணுறதுக்காக, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடிலாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்கோர் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு சில குட்டி குட்டி பிளேசஸ் இருக்குது. ஸோ அதில் வைக்கிறதுக்காக சில ஐட்டம்ஸ் வந்து ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேண்டமாக இருக்க போது ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இந்த மாதிரி நிறைய இதிலிருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக ஒரு 6-7 பார்சல் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ஏதாவது ஐடியா பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறேன், அதை அப்படியே வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேல் டைம் அப்போ ஆர்டர் பண்ணதான், அந்த மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே சேல் போயிட்டு இருந்தது அந்த டைமில் தான். இப்போ வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டாக மீஷோவான்னு தெரியல, ஓப்பன் பண்ண மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணது. ஸோ மீஷோலேருந்து இது வந்து ஒரு டெக்கோர் பீஸு. இந்த மாதிரி உள்ள தெர்மாக்கோல்லாம் வச்சு நல்லா பார்சல் பண்ணியிருக்காங்க. ஃபேன்லாம் ஓடிட்டே இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியராக இருக்காது. இன்றைக்கி வந்து ஃபேன் இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியல, சாரி கட்டுற இருக்கனால, அதனால இன்றைக்கி ஃபேனோடு எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் அழகாக தெர்மாக்கோல் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை இது வந்து உடஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன், உடையாமல் வந்திருக்கு. அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான கோல்டன் கலர் ஒரு குட்டி ஒரு டெக்கோர் ஐட்டம் தான். ஏதாவது மணி பிளான்ட்டு இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது குட்டியாக ஒரு ஃப்ளாரு, ஒரு பிளான்ட் வைக்கிற மாதிரி. ஸோ மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பிளேஸ் வைக்கலாம்னு வாங்கினது. ஸோ இப்போ இது எந்த பிளேஸில் வைக்கிறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட குவாலிட்டி வந்து சீரியஸாக செம்ம வர்த்து, லைட்டாக சவுண்ட் மட்டும் கேட்குது, ஆனால் கிளாஸ் உடையிறதுக்கு சான்ஸ் இல்லை. அண்ட் அந்த கோல்டன் ஃபினிஷ் எல்லாமே செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மீஷோலேருந்து தான் போல், 162 ருபீஸ்க்கு. இல்லையே, இது ஃப்ளிப்கார்ட்னு நினைக்கிறேன். அது வந்து நான் சைடில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி புத்தா ஸ்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி புத்தா ஸ்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000க்குலாம் கூட அந்த புத்தா ஸ்டாச்சு இருந்தது. நான் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து இது பண்ணேன். அதுவும் இந்த இடத்துல வந்துட்டு மெயினாக இது வந்து இந்த பிளேஸில் வைக்கிறதுக்கு தான். இதில் வந்து அந்த ஆரஞ்சு கலருக்கும் அந்த ப்ரௌன் பார்டருக்கும் கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும், இந்த டார்க் அண்ட் சில்வர் காம்பினேஷனில். அண்ட் இதுக்கு நிறைய ரேட்டிங்ஸ் இருந்தது, மீஷோலையும் சரி ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி ரெண்டுலேயுமே இது அவைலபிள். ஸோ இதோட லிங்க் இருந்தால் தரேன். செம்ம க்யூட்டாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இப்போது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய ஜூக் பேக்ஸ் எல்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஜூக் ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க கேர்ள் சைல்டோட எஜுகேஷனுக்காக. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜூக் பிராண்ட் வந்து ஒரு சூப்பரான குட்டி ஒரு பாட்லி பேக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் அ மினியேச்சர் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூக் பேக் இருக்குல்ல, அதோட மினியேச்சர் ப்ராடக்ட் பட் கீ செயின் பேட்டர்னில். ஸோ எந்த பேக்கில் வேணாலும் நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். க்யூட்டாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரும் வாங்குகிற இந்த பவர் பாட்லி இதிலே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் வாங்க போகிற இந்த போட்லி பேக்கோட ப்ரொசீட்ஸ் எல்லாமே அவை கோயிங் டுவர்ட்ஸ் கேர்ள் சைல்டு எஜுகேஷன். இந்த மாதிரி டைமில் நம்ம ஜாயினிங் ஹேண்ட்ஸாக இருந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண, நிறைய ரூரல் பிளேசஸில் பசங்க படிப்பாங்க வீட்டில், ஆனால் கேர்ள் சைல்டு படிக்க வைக்க மாட்டாங்க. அந்த கேர்ள் சைல்டுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம மட்டும் ஏன் படிக்கக்கூடாது, அண்ணா மட்டும் ஏன் படிக்கிறான், தம்பி மட்டும் படிக்கிறான், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி படிக்க வைக்கிறதுக்கே முடியாமவும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்காக ஜூக்லேருந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறது பெஸ்ட் ஸ்பாட். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய த்ரோட் வந்து அப்படியே ஃபுல்லி அவுட். ஸோ அதெல்லாம் அப்கமிங்கில் பார்ப்பீங்க, அதனால் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்கோர் பீஸ், இதுவும் வந்துட்டு மீஷோலேருந்து வாங்கினது தான். இது வந்து குட்டியாக நமக்கு இந்த ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்க்கு அப்படியே 4 க்யூட்டான அந்த பிளான்ட் கிடைக்கும்ல, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு. ஸோ அது வச்சுக்கலாம், ஏதாவது ஒன்று கப்போட உள்ளே வச்சுட்டோம். இது வந்து ரியலான பிளான்ட்டே வந்துட்டு உள்ளே அழகாக பாட் வச்சு வச்சோனாலும் செம்ம க்யூட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த ஆஃப் மூன் மாதிரி அண்ட் உள்ள இந்த பாட்டோட அண்ட் கோல்டன் கலரில் இது நல்லா இருக்கு. பட் லைட்டாக இந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஃபினிஷ் வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்கு. மற்றபடி தெரியாது, நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம், இப்படி பிளேஸ் பண்ணோன்னா அது தெரியும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய டேமேஜ்னு சொல்ல முடியாது. ஓகே, ரொம்ப இதுவும் க்யூட்டாக இருக்குது, நல்லா ஸ்டடி அண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப்கார்ட்லேருந்து மேட்டு. இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 190 ருபீஸ்க்கு இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ஒரு கிங் சைஸ் பெட்ஷீட்டே வந்து சம் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இந்த ட்ராலி அப்புறம் சவுண்ட் பார்லாம் வாங்கும்போது அதை வந்து நான் வீடியோவாக கூட ஷேர் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் வாங்கிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. அது வந்து பியூர் காட்டன், லேஸ் காட்டனில். ஸோ அப்போவே பார்த்தேன் இந்த மேட்டு வந்து நல்லா கம்மி ப்ரைஸில் இருந்தது. சரி ஓகே, இது வந்து இந்த மாதிரி மேட் வந்து கிச்சனுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இது வந்து எவ்வளோ 200க்குள்ளே தான் இருக்குது இது வந்து 200க்குள்ளே தான் நினைக்கிறேன். பட் நான் வந்து 3 செட்டுன்னு நினச்சி போட்டேன், இது வந்து 2 செட்டாக இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும்னு நினச்சேன், பட் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் மேட்டு
ஃபுல்லாக த்ரெட்டு. அதே மாதிரி இது வந்து ஸ்லிப்பரி இல்லைன்னு போட்டிருந்தாங்க, பட் இது ஸ்லிப்பரி. ஆல்ரெடி வந்துட்டு நான் அமேசானில் ஒரு இந்த மாதிரி ஃப்ளோர் மேட் வாங்கியிருந்தேன், செம்மையாக இருக்கும். ஸோ அதுதான் நினச்சி பண்ணேன், பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது இல்லை. ஏன்னா இது வந்து நான் ஸ்லிப்பரிலாம் இல்லை, இது வந்து நல்லா மூவ் ஆகும், கசகசன் ஆயிரும், தட்டி விட்டு விழுந்துடலாம். ஸோ அது ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. பட் ஓகே, வாங்கியாச்சு, ரிட்டர்ன் பீரியட் முடிஞ்சிச்சு. அந்த குவாலிட்டியும் வந்து ரொம்ப ஆகா ஓகோன்ட்டு இல்லை, ஏதோ இருக்குன்ற மாதிரி இருக்குது. பட் மேட் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. நான் உங்களுக்கு கிச்சனில் எங்கேயாவது போட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது இல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேல்லே வந்துட்டு ஒரு சாட்டின் பில்லோ கவர் வாங்கியிருந்தேன், அது வந்து ஊர்லேயே இருக்குது. ஸோ அந்த பில்லோ கவர் வந்து பார்த்தீங்கன்னா 170 rupees தான் மீஷோவில், செம்ம வர்த்து. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு நமக்கு படுக்கிற கம்ஃபர்டபுளாக இருக்காது, வலிக்கு வலிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். என் பையன் கூட அந்த மாதிரி தான் சொன்னான். அதுவும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து 3 scrunchies கொடுத்துருந்தாங்க, செம்ம வர்த்து, செம்ம குவாலிட்டியாக இருந்தது. அண்டு செம குவாலிட்டியாக இருந்தது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜா யூனிட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு அந்த பூஜா தூப்பு கொஞ்சம் ஹால்லெலாம் வச்சு அந்த புகை வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் பார்த்துருக்கீங்களா, ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஸோ அந்த புத்தா கிட்டே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். கிளிப்பிங்ஸ் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். அதுவும் காம்போவில் 150 rupees இதுக்கோ தான் வாங்கியிருந்தேன். அதுக்குள்ளே வைக்கிற அந்த சாம்பிராணி மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்துட்டு மொத்தமாக ஒரு 100 pieces வந்து 120 இதுக்கோ வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மேட்டு, இதுவும் வந்து மீஷோவில் ஆஃபரில் போட்டது. நான் வந்து இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஏன்னா என்கிட்ட ஒன்று நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. பட் இது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டிலையும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அண்டு சைஸுமே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, சின்னதாக தான் இருக்குது. பட் ஸ்டில் நான் இது எதுக்காக வாங்கினேன்னா, இந்த கீழே வந்து இந்த பாக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் அந்த க்ரீன் கலர் கட் பண்ணி போட்டோன்னா நல்லா ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் அந்த பிளேஸ் அப்படின்றதுக்காக இது நான் பிளான் பண்ணி சொன்னேன். ஸோ என் சிஸ்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றதையும் வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான், நான் இங்கே எடுத்த விளாக் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கெட் ரெடி வித் மீ எடுத்திருக்கேன், அண்டு சில மீஷோ செல்லர்கிட்டருந்து வாங்கின சில ஜுவல்லரிஸும் எடுத்திருக்கேன். இப்போ நான் வியர் பண்ணிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா மீஷோவுக்கு சப்ளை பண்ணுற ஒரு செல்லர்கிட்டருந்து வாங்கினது தான். ஒரு 6 sets வாங்கியிருந்தேன். ஸோ என் சிஸ்டர் நான்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, சிஸ்டர் கோல்டு போட்டனால நான் வந்துட்டு செட்டு தான் போட்டிருந்தேன். 2 sets போட்டிருந்தேன், இன்னும் ஒரு 4 இருக்குது. இன்றைக்கி வந்து டெம்பிள் கிளம்பிட்டோம், ஸோ அதுக்காக இன்றைக்கி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இதை வேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து செம அஃபோர்டபுள். மீஷோ செல்லர்னால் பார்த்துக்கோங்களேன், மீஷோவில் இருக்கிறதோடவே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அவங்களோட குரூப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 3 years அவங்க மீஷோவில் செல்லராக தான் இருக்காங்க, நான் ஒரு 2 years அவங்கள்ட்ட வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன், வேறு யாருக்கும் புதுசாக ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.